ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ஞானானந்தன். மதுரையில மணிநகரம்ல இருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 வயசுல இருந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 16-17 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், அந்த ஏஜுக்கு அப்புறம் தான் பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைய ஆரம்பிச்சேன். சுவாமி படங்கள் அந்த மாதிரி வரைய ஆரம்பிச்சேன். முக்கியமா மூலஸ்தானத்தை பார்த்து வரைகிறது, சிற்பியுடைய ஸ்டைல்ல வரைகிறது என்னுடைய பாணியில இருக்குது. அது போக தஞ்சாவூர் பெயிண்டிங், பென்சில் ஸ்கெட்சிங், கொலாஜ் இது எல்லாமே வேற பண்றேன். மூலஸ்தானம் வரைகிறதுக்கு வந்து சிற்பிக்கு அப்புறம் 2-3 ஆர்டிஸ்ட் தான் இருக்கிறாங்க. மணிவேல், பத்மவாசன் அந்த மாதிரி 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப ரேர். அது கொஞ்சம் பொறுமையா போய் பார்த்து வரையணும். அது ஒவ்வொரு ஸ்தலங்கள்லயும் போய் அந்த கோவிலை பார்த்து வரைகிறேன். பார்த்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வீட்டில் வந்து வரைகிறேன். அது வந்து என்னுடைய ஸ்பெஷல். இந்த மாதிரி எதுவும் இதுக்காக நான் கற்றுக்கிடலை. தஞ்சாவூர் பெயிண்டிங் மட்டும் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அது மக்போர்டு ரெடி பண்ணி அது எந்த படம் கேட்குறாங்களோ அது பண்ணி கொடுக்குறேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் பண்ணுறேன். புதுசாக இப்போ வந்து எந்த மாதிரியும் மாற்றுறதில்லை. அதுக்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு. எல்லாமே போஸ்டர் கலர்ஸ், அதாவது வாட்டர் மீடியமில் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான். அதுதான் வந்து எனக்கும் ஈஸியாக இருக்குது. மிக்சிங் எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்ல லைஃப் கொடுக்கும். டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து மேனுவல் கிடையாது. அது வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து ஜஸ்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறது. அது ஆக்சுவலி டேலண்ட் கிடையாது. ஸ்கெட்ச் போடுறதுலேருந்து ஒயிட் போர்டை கலர் போர்டை மாற்றுறது மட்டும் தான் நம்ம வேலை. அதுதான் ஆர்டிஸ்டுடைய வேலை. எல்லாமே பண்ணுறேன். எல்லா பெயிண்டிங்கும் பண்ணுறேன். போர்ட்ரேட் பண்ணுறேன், கொலாஜ் பண்ணுறேன். தஞ்சாவூர் பெயிண்டிங் மூலஸ்தானத்தை பார்த்து வரைகிறது மட்டும் நிறைய வருது. ஆர்டர்ஸ் நிறைய வருது. எல்லாரும் பிரிண்ட் வாங்கி பூஜை ரூமில் வைக்கிறத விட பெயிண்டிங்காக வாங்கி வச்சு கும்பிட்றதான் விரும்புகிறாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வந்து வீடு கட்டுறதுக்கு டைம்லேயே வந்து பெயிண்டிங் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. பூஜை ரூம்னு இருந்தா அதுல வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் இருக்கணும், இல்ல இந்த மாதிரி மூலஸ்தானத்தை குலதெய்வம்லாம் மூலஸ்தானமா வரைஞ்சி வச்சுதான் கும்பிடணும்னு அந்த மாதிரி தான் நிறைய வாங்குறாங்க. அதை வாங்கி அதை வச்சுதான் கும்பிடுறாங்க. பெயிண்டிங் வந்து அதனுடைய ஒர்க்கை பொறுத்து டைமிங் எடுத்துக்குவோம். இப்போ கேரளா, ஆந்திரால போயெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். பட் அங்க உள்ள ஸ்தலங்கள்லாம் வந்து போய் பார்த்ததுல இருந்து திரும்ப மைண்ட் ஸ்டடி பண்ணிட்டு வரைகிறதுக்கு ஒரு 30-35 days ஆகும். தஞ்சாவூர் பெயிண்டிங்னா 1 weekல முடிச்சிடலாம். ஒரு படத்தை வந்து 1 weekல முடிச்சிடலாம். அதுலயே இன்னும் பெரிய 4-5 அடி உயரத்துல எல்லாம் பண்ணும்போது அது மாசக்கணக்காக. எந்த கோவில் கேட்குறாங்களோ அந்த கோவிலில் போய் பார்த்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அவங்க அந்த பூஜாரி வந்து பூஜை பண்ணுற வரையில அந்த சுவாமியை பார்ப்பேன். மற்ற நேரம் பார்க்கறத விட பெயிண்ட் பண்ண போறோங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக நோட் பண்ணுவேன் எல்லாத்தையும். அங்கே என்னென்ன இருக்குதுங்கிறத எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுவேன். எதுல என்னென்ன டிசைன் வந்திருக்கு, அங்கே உள்ள சுவாமி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு எல்லாமே பார்த்து அதை ஸ்டடி பண்ணிட்டு வந்து திரும்ப வீட்டில் வந்து தான் அதை ஸ்கெட்சே போடுவேன். வீட்டில் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட மாட்டேன். அது திரும்ப 1 week ஆகும். அதை திரும்ப ஸ்கெட்ச் போட்டு கலர்ஸ் பேஸ்லேருந்து டார்க் லைட் டு டார்க் கலராக ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து எல்லோவில் ஆரம்பித்து எல்லோ, ரெட்டு, க்ரீன் அப்படி டார்க் பண்ணிக்கிட்டே போவோம். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 15-20 days ஆகும். கோவிலில் வந்து மூலஸ்தானத்தை ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. அதனால மைண்டில் தான் ஸ்டடி பண்ணுறேன். அது ரொம்ப ஷார்ப்பாக பார்த்துட்டு வரேன், நோட் பண்ணிட்டு வரேன். வந்து வீட்டில் வந்து வரைகிறேனே தவிர அங்கே ஃபோட்டோலாம் எடுக்க விட மாட்டாங்க, அங்கே உட்காந்து வரைய விட மாட்டாங்க. ஷார்ப்பாக பார்த்துக்கிறேன். ஏதாவது ரொம்ப டிப்பிக்கலாக கொஞ்சம் டிசைன் இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் ஒரு சின்ன பேப்பரில் பென்சிலில் போட்டுட்டு வந்துடுவேன். வந்து வீட்டில் வந்து அது எந்த இடத்துல இருந்துச்சோ அதை பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். சில கோவில்களில் அனுமதி கொடுப்பாங்க, சில கோவில்களில் கூட்டம் இருக்கிற நேரம் வராதிங்க, பெர்மிஷன் தரமாட்டோம்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 10 minutes நின்று அர்ச்சனை கொடுத்துட்டு நின்று பார்த்துட்டு வந்துடுவேன். திருக்கோஷ்டி சௌமிய நாராயணர், வைரவன்பட்டி பைரவர் இது எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்து வரைஞ்சது தான். 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்து வரைஞ்சது தானே தவிர அங்கே நான் பெர்மிஷன்லாம் வாங்கலை. நகைகள் வந்து பர்டிகுலர் டிசைன்ஸ் தான் போடுவாங்க மேக்ஸிமம். தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் மகரகண்டி, கண்டாபரணம் என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதில் வந்திருக்க டிசைன்ஸை வந்து உற்சவர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஸ்டடி பண்ணிக்குவேன் நகைகளை. அப்படி இல்லைன்னா நானாகவே ஏதாவது டிசைன் பண்ணி போட்டுருவது. அது கரெக்டாக தான் வரும், மேக்ஸிமம் கரெக்டாக தான் வரும். தத்ரூபமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால அது நிறைய போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சிதம்பரம், திருவாரூர் தியாகேசர், கேரளாவில் உள்ள நிறைய கோவில்கள், செட்டிக்குளங்கரா பகவதி, மன்னர் சாலா, நாகராஜா கோவில், ஆந்திராவில் வந்து அகோபிலம், விஜயவாடாவில் உள்ள சில கோவில்கள் இது எல்லாமே வந்து அங்கே போய் பார்த்து ஸ்டடி பண்ணி பண்ணது. தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. அது இந்த அளவுக்கு பிரபலம் ஆகிறதுக்கு சரபோஜி ராஜா தான் காரணம். சரபோஜி மன்னருடைய இதில் தான் வருது. தஞ்சாவூர் பெயிண்டிங்னு அதுக்கு பேரே தவிர இப்போ எல்லா இடங்கள்லையும் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் அது பண்ணுறவங்க இருக்கிறாங்க. திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்க. அது ட்ரெடிஷ்னலாக கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். யூடியூப் சேனல் பார்த்தெல்லாம் பண்ண முடியாது. ஒரு போர்டில் வந்து கிளாத் போட்டு அதில் மட்டி அடித்து அதில் ஸ்கெட்சு எடுத்துக்கணும். கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டுக்கணும். என்ன வரைகிறோமோ அதுக்கு நம்ம நார்மலாக வரைகிறதுக்கு சுவாமிக்கும் தஞ்சாவூர் பெயிண்டிங் போடுற ஸ்கெட்சுக்கும் வித்தியாசம் இருக்குது.
தஞ்சாவூர் பெயிண்டிங்னு உள்ள ஸ்கெட்சை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு அதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் மக் ஒர்க் பண்ணணும், கோன் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ஃபாயில் ஒட்டணும். ஃபாயில் வந்து நிறைய டூப்ளிகேட் வருது. ஒரிஜினல் கோல்டு ஃபாயில் ஒட்டினீங்கன்னா 50 இயர்ஸ் ஆனாலும் இந்த ஷைனிங் போகாது. ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக ஒட்டினீங்கனாலும் வேஸ்ட்டு தான். கண்ணாடி ஸ்டோன்ஸ் ஒட்டுறது தான் நல்லது, அதுதான் ட்ரெடிஷ்னல் லுக் வரும். அதுலேயும் க்ரீன் அண்டு ரெட்டு மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வழக்கம் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில். ஒயிட் கூட நிறையா இருக்காது, மற்ற எந்த கலரும் வராது. அந்த ஸ்டோன் ஒட்டிட்டு மேலே ஃபாயில் ஒட்டுறோம், அப்புறம் பெயிண்ட் பண்ணுறோம். பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோன் இருக்க இடத்த ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி ஃபாயில் எடுக்கிறோம், அதை எடுத்துட்டு லைன் கட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதுதான் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுற முறை. அதை கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் நல்லது. அதில் புதுசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கேலண்டர் டிசைனில் இப்போ எல்லாம் கேட்குறாங்க, அந்த ஃபினிஷிங் வந்து ஸ்ப்ரே பண்ணி எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு, அதுவும் பண்ணி கொடுக்குறேன். அதில் ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஆக்சுவலி தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து ஒயிட் பேஸில் பண்ணுறது தான் மெத்தடு, அதை பண்ணிட்டு பண்ணுறது தான் மெத்தடு. இந்த பெயிண்டிங்கும் அந்த பெயிண்டிங்கும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதே இல்லை. லைவாக போஸ்டர் பெயிண்டிங் பண்ணுறது வந்து நிறைய கலர்ஸும் கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணுவோம். தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணும்போது வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கணும், கலர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம். எடுத்துகிட்டு பண்ணால் தான் அந்த லுக் வரும். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கூட பிரைட்னஸ் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் அதான் டிஃப்ரெண்ட். இது பண்ணும்போது இந்த மைண்ட் செட்டில் வந்துடுறேன், அது பண்ணும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் நான் பண்ணுறேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்லேருந்தே போஸ்டர் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால அந்த கலர்ஸ் என் சொன்ன பேச்சு கேட்குது. என்னோட இஷ்டத்துக்கு அது மிக்சிங் பெயிண்டிங்லாம் கரெக்டாக வர்றதுனால அது எனக்கும் ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் லைவாக இருக்கும். அந்த போஸ்டர் கலர் பெயிண்டிங் வந்து மினிமம் 50 இயர்ஸ் கேரண்டி, 50 வருஷம் ஆனாலும் ஃபேட் ஆகாது, கலர் மாறாது, பூச்சி அரிக்காது, அப்படியே இருக்கும். அதனால அது பிரிண்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம், அதை அப்படியே பிரிண்ட்டும் எடுக்கலாம். வாங்கிட்டு நிறைய பேர் வந்து பிரிண்டிங்கும் யூஸ் பண்ணுறாங்க, எங்கிட்ட வாங்கிட்டு அதை பிரிண்ட் எடுத்து எல்லோரும் கொடுக்குறாங்க, கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய போயிருக்குது எனக்கு. எங்கிட்ட நான் வரைஞ்ச மீனாட்சி சொக்கநாதர் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் லக்ஷ்மி பாலாஜிலாம் இப்போ கூட யூஎஸ்லாம் போச்சு நிறைய. மினிமம் வந்து 10x8 இருந்து 5-6 அடி உயரம் வரைக்கும் வரைகிறோம் தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம். போஸ்டர் பெயிண்டிங் வந்து 15x12 ஆரம்பித்து ஒரு 3-3.5 அடி வரையிலும் வரையலாம். அந்த சைஸ் மட்டும் தான் பண்ணுறோம். அதை விட ஜாஸ்தி கேட்டாங்கன்னா போர்டை ஜாயின் பண்ணி பண்ண வேண்டி வரும். வேற ஒன்றும் கஷ்டம் கிடையாது, போர்டை ஜாயின் பண்ண வேண்டி வரும். வேற ஒன்றும் இல்லை, அதில் நிறைய நாள் எடுத்துக்கிட்டோம். இப்போ ராமர் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அதில் கிட்டத்தட்ட 90 பேர் முகம் தெரியும். அது பண்ணும்போது ஒன்னொன்னே அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், கண் எங்கே பார்க்குது, அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அது எல்லாமே அந்த ராமர் சைடு பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பார்த்து பண்ணணும். வேற ஒன்றும் அதில் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோ ஃபிகர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா ஆகும், வேற ஒன்றும் இல்லை. கட்டாயம் மெஷர்மெண்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். போர்டும் சரி, நம்ம வரைய போகிற படமும் சரி, அதுக்கு மெஷர்மெண்ட் முக்கியம். நாமளாக பண்ணுறதை விட கற்றுக்கிட்டு பண்ணுறது கலரிங்கும் சரி ஸ்கெட்ச் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதுக்கு மெஷர்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். சிலர் வந்து கற்றுக்கிட்டாங்க, பட் ஆனால் அவங்க கண்டினியூ பண்ணலை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா 2 மாதத்தில் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் இருந்தால் தான் ஓரளவுக்கு வரைகிறதுக்கு வரும், அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் கலரிங்லாம் கொண்டு வர முடியும். இந்த சம்மர் கோர்ஸ் அப்படிலாம் போகிறது ரொம்ப வேஸ்ட்டு, அந்த மாதிரி எடுக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பென்சிலில் ஸ்கெட்ச் போட்டால் தான் நம்ம கரெக்ஷன் இருந்து எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க முடியும். அந்த பென்சில்ஸ் வந்து நிறைய வெரைட்டி கிடைக்குது. HB, 2B, 4B, 6B, 8B எல்லாம் வந்துருச்சு. சார்கோல் பென்சில்ஸே வந்துருச்சு. அதை வச்சு எவ்வளோ டார்க்னஸ் வேணுமோ அதை நம்ம கொண்டு வரலாம். நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோன்னா மைல்டாக ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு பேஸ்லேருந்து, அதாவது லைட் கலர் டு லைட் டு டார்க்கு அந்த மாதிரி ஸ்கெட்ச் கலரிங் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணலாம். எதுனாலும் பேஸ் வந்து பென்சில் ஸ்கெட்சிங் தான், அது கரெக்டாக போட்டோம்னாலே பெயிண்டிங் நல்லா வரும். நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது. இப்போது மீனாட்சியை பார்க்குறோன்னா மீனாட்சி என்ன நகைகள் சாத்தியிருக்காங்க, அந்த நகையில் என்ன கலர் ஸ்டோன், அதில் எப்படி அந்த கோல்டு வேலைப்பாடு எப்படி இருக்குது, அந்த புடவை இருக்குதுன்னா அந்த வஸ்திரத்தில் ஜருக வேலைப்பாடு எப்படி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு அதை நம்ம வரைகிறதுக்கு கஷ்டம் கிடையாது, அதை நோட் பண்ணுறது தான் கஷ்டம். கொஞ்சம் கோவிலில் ஃப்ரீயாக இருக்கிற டைமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வரலாம், பார்த்துட்டு வந்து நம்ம ஈஸியாக வரையலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நாளுங்கிறது மேக்ஸிமம் 5 மணி நேரம் தான், அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது, டயர்டாயிடுவோம். 5 மணி நேரத்தில் எது அவசரம் எமர்ஜென்சியாக கேட்குறாங்கன்னா அதுக்கு மேலே ஜாஸ்தி வரையலாம். அந்த டைமிங் கால்குலேட் பண்ணி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் வரைகிறோங்கிறத வச்சு தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நான் வந்து ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் தான் வரையேன். ட்ரெஸ்ஸஸ் வந்து அணில் முடியல
பண்றதா சொல்லுவாங்க. இப்போ அது கிடைக்கிறது இல்ல பேன் பண்ணதுனால. பட் நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வருது. 000ல இருந்து 16, 18, 20, 22 வருது. அதுல பிளாட் ப்ரஷ் இருக்கு, ரவுண்ட் ப்ரஷ் இருக்கு. நாம வந்து ரொம்ப நுணுக்கமா சின்ன படங்கள் வரையும் போது 00, 000 அப்படிதான் யூஸ் பண்றோம். அது கொஞ்சம் கஷ்டமானது, யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ஷார்ப்பா நம்ம பண்ணணும். மற்றபடி பிளாட் ப்ரஷ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்கு, ட்ரெஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பிளாட் ப்ரஷ் யூஸ் பண்றோம். அது கொஞ்சம் வந்து ஈஸியா ஃபில் ஆகும், ஃபில் பண்றது கொஞ்சம் ஈஸி. அதுக்காக அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோம்னா ஒரு பெயிண்டிங் பண்றது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. பழைய புகைப்படங்கள் கொடுத்தாங்கன்னா அதை எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் பண்ணிட்டு அதை கொஞ்சம் பென்சிலில் டச் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஃபிகர் சரியாக இல்லைன்னா பென்சிலில் சரி பண்ணி அவங்ககிட்ட காமிச்சிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் அதை கலரில் மாற்றி கொடுக்குறேன். மேக்ஸிமம் போர்ட்ரேட் வந்து ஆயில் பெயிண்டிங் தான் கேட்குறாங்க. போஸ்டர் கலரும் பண்ணலாம், பட் எல்லோரும் கேட்குறது ஆயில் பெயிண்டிங் தான். அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு தான் லேட் ஆகுமே தவிர, பட் 50 இயர்ஸ் கேரண்டி. அது கட்டாயம் வேணும். எந்த ஃபீல்டுனாலும் நம்ம லைஃப்பில் இறையருள் இருந்தால் தான் நடக்கும். அதுவும் சுவாமியை வரையும் போது கட்டாயம் அந்த சுவாமியுடைய அனுகிரகம் வேணும். அதுக்காக தான் வந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணுறதும் அந்த பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது கூட டெலிவரி கொடுக்கறதும் கூட கொஞ்சம் நல்ல நாளா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் கொடுப்பேன். வரைகிறதுல வந்து ஆன்மீகம் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கோவிலுக்கு போறோம்னா அந்த கோவிலுக்கு போனோம் கும்பிட்டு வந்தோம்னு பேர் இருக்கக்கூடாது. அந்த சுவாமியை ஏன் கும்பிடுறோம், எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், எந்த சுவாமியை எந்த பிரச்சனைக்காக போய் கும்பிடலாம், என்ன சால்வ் ஆகும், நமக்கு இப்போதைக்கு என்ன வேணும், அதுக்காக அந்த கோவிலுக்கு போகணும். அந்த சுவாமியுடைய கையில் உள்ள ஆயுதங்கள், வஸ்திரங்கள், போட்டிருக்க நகைகளை வச்சு நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நம்ம எதை தரிசனம் பண்றோமோ அதை வச்சு சால்வ் பண்ண முடியும். அதுல வந்து நிறைய கோவில்கள் இருக்குது, வித்தியாசமான சில அலங்காரங்கள் இருக்குது. சில வாகனங்கள்ல வரும்போது தரிசனம் பண்ணோம்னா சக்சஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் நமக்கு நடக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லது. அது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறதுனாலதான் பெயிண்டிங்ல அது ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த சுவாமி இந்த வஸ்திரத்துல இருக்கும்போது வரைஞ்சிறது நல்லது, இதை வச்சு கும்பிட்டா நல்லது, இந்த பலன் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியே கொடுக்கும். இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு வந்து எல்லா டேலண்டும் நிறையவே இருக்குது. அதுல பெயிண்டிங் டேலண்ட் உள்ள பிள்ளைங்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் வந்து கோச்சிங் கொடுக்கணும். ஸ்கூல் காலேஜில் படித்தா மட்டும் லைஃப் நல்லா இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நல்லா ட்ரைன் அப் பண்ணாங்கன்னா ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஃபுல்ஃபில்னஸ் வரும், ஒரு திருப்தி இருக்கும். அதனால அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா எங்கிட்ட அனுப்புங்க, நானே கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். லைஃப்பில் நல்ல ஃபுல்ஃபில்னஸ் இருக்குது, என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன். முக்கியமாக தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா சுவாமி வரையும் போது வேறு மைண்ட் எதுலேயும் போகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கும். அந்த சந்தோஷம் இருக்குது. நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, இது ஏன் இப்படி பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு ஏன் போகிறோம், ஏன் இந்த சுவாமி இப்படி வரைகிறோம், ஏன் இந்த கலரில் தான் வஸ்திரம் போடணுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கும்போதெல்லாம் கேட்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் அந்த மைண்டுக்கு வந்துடுறாங்க, தெளிவாயிடுறாங்க கேட்டுட்டு. பொதுவாக எப்போவுமே நான் டென்ஷன் ஆகிறது இல்லை. பெயிண்டிங் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஒரு நல்ல கலையில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு டென்ஷன் வராது, கோபம் வராது, ரொம்ப ஈஸியாக எதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் ஆகும். அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி டென்ஷன்லாம் வந்ததில்லை. எப்போ எதுலேயுமே வந்து ஒரு கரெக்ட் டெசிஷன் எடுக்கிற இதில் தான் நான் இருக்கிறேன். அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெயிண்டிங்க்கு ஃப்ரேம் பண்றது அவங்கவுங்க டேஸ்ட். இப்போ நிறைய சிந்தட்டிக் ஃப்ரேம் வந்துருச்சு, அது எல்லாமே பிளாஸ்டிக் தான். முந்தையெல்லாம் உடன் ஃப்ரேம்ஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப ரேரா தான் உடன் ஃப்ரேம் கேட்கறாங்க. எல்லாருக்குமே அவசரம், பெயிண்ட் பண்றதுக்கு 1-2 மாசம் ஆனாலும் ஃப்ரேம் இன்னைக்கே பண்ணி இன்னைக்கே மாட்டிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கிட்டாலே உடன் ஃப்ரேம் பண்றதுக்கு இடம் இருக்குது, ஆள் இருக்குது. உடன் ஃப்ரேம் பண்றது தான் சேஃப், அந்த பெயிண்டிங்க்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும். அதனால டீ கூட்டில் நிறைய ஃப்ரேம் வெரைட்டிஸ் கிடைக்குது. செட்டிநாட்டு ஃப்ரேம் இருக்கு, மணி ஃப்ரேம் இருக்குது. தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் வந்து மணி ஃப்ரேம் போட்டாதான் அந்த லுக் வரும், அந்த சேஃபாக 50 இயர்ஸ்க்கு இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது, டெம்பரரி தான் அது. ஒரு சாமி படங்கும் போது நிறைய பிரிண்ட் தான் வாங்குறாங்க, அவசரமாக போய் வாங்குறது பிரிண்ட் தான் வாங்குவாங்க. அந்த பிரிண்ட் பண்றவங்க வந்து மிஷினோ வந்து அவ்வளோ சுத்தியா இருக்கும்னு சொல்ல முடியாது. என்ன மனநிலையில் இருக்குதோ அதை வச்சு கும்பிடும் போது இவங்களுக்கும் அதுதான் கிடைக்கும். அதை பிரிண்ட் பண்ற இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்கும், அந்த பிரிண்ட் பண்றவங்க, அதை விற்கிறவங்க, அதுல எல்லாம் இருக்குது. இப்போ எங்கிட்ட ஒரு பெயிண்டிங் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விநாயகர்னு வச்சுக்கோங்களேன், அந்த விநாயகரை வரையும் போது அவருடைய பீஜ மந்திரமோ ஏதோ சொல்லி ஸ்டார்ட் பண்றோம். அந்த மந்திரங்கள் சொல்லி அதை பினிஷ் பண்ணும் போது அதனுடைய பவரும் அதுல இருக்கும். இன்னொன்னு மனப்பூர்வமா அது பண்றதுனால அதை வச்சு பூஜை பண்றவங்களுக்கும் உடனடியான நல்ல பலன் கிடைக்கும். அதுக்காக எல்லாருமே பெயிண்டிங் வச்சுக்கும்போதுதான் ஆசைப்படுறாங்க. பட்ஜெட் தான் கொஞ்சம் இடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாருக்குமே பெயிண்டிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பெயிண்டிங் வச்சு என்ன கேக்குறாங்களோ அதை வரைஞ்சு கொடுக்கறேன். எல்லாமே லைவா தான் இருக்கும் பாக்குறதுக்கு.
மரீனுக்கு அனுப்பும்போது நல்லா பேக் பண்ணி கிளாத் போட்டு அதுக்கு மேலே வந்து பபிள் ஷீட் போட்டு ஃப்ளைட்லேயே கொரியராக அனுப்பிடுறோம், நல்ல பார்சலாக அனுப்பிடுறோம். அது 1 வீக்கில் அவங்களுக்கு ரீச் ஆகிடும் ஃபாரின் போகிறது. ஃபியூச்சர் ரூமில் வந்து பிரிண்டட் படமாக வைக்கிறத விட ஒரு படம்னாலும் பெயிண்டிங் வச்சு கும்பிடுங்க, அது உங்கள் லைஃபையே மாற்றும், உங்களுடைய மனசை வந்து பக்குவப்படுத்தும். உங்களுக்கு பிடிச்ச சாமியாக நீங்கள் பெயிண்டிங்காக வச்சு கும்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நன்றி.